Hi students, very good morning. இப்ப புது பேட்ச் வந்து பிப்ரவரி 1st வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். CA இன்டர், CMA இன்டர், CS இன்டர் குரூப் 1, CMA இன்டர் குரூப் 2. இதுக்கு மட்டும் இப்ப நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன கேக்குறீங்க அப்படினா ரிபீட்டர்ஸ். அது மாதிரி இப்ப நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி இருக்கோம் மேம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இல்ல. நாங்க வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அட்வைசபிள் என்னன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு அசஸ் பண்ண முடியும். நம்மளால இந்த 10 கிளியர் பண்ண முடியுமா முடியாதுங்கிறது மேக்ஸிமம் எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே வரும்போதே நம்மளால அசஸ் பண்ண முடியும் தங்க. அதனால சப்போஸ் 100% உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஏர்லியரா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இருந்து என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு எட்ஜில் இருக்கிறோம், யூஸ்வலா இல்லாத ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷன் இருக்கிறோம். என்னன்னா புது சிலபஸ், அப்போ என்னன்னா எக்கனாமிக்ஸ்ல நிறைய சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லால பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸான சாப்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, அக்கௌண்ட்ஸ்லயும் இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணல, ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். எல்லா சாப்டர் சிலபஸ் முடிச்சு நம்மளால ரிவைஸ் பண்ற டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நிறைய பேர் கேட்குற டவுட், மேம் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. நீ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 மாசத்துல நம்ம கிளாஸ் ஃபுல்லா எடுத்து ரிவைஸ் பண்ண முடியாது. இதுவே போன வருஷமா இருந்துச்சுன்னா அது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனுங்கிறங்காட்டி இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஆல்ரெடி எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா நீங்க ஃபீஸே பே பண்ண வேண்டாம், 1 ரூபா கூட பே பண்ண வேண்டியதுல. நீங்க வந்து அப்பவே நீங்க ஹாஸ்டல்லையோ இல்ல வந்து டே ஸ்காலரோ உங்களுக்கு எப்படியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் நாளைக்கே கூட ஜாயின் பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், ஈவினிங் பேட்ச் எல்லாமே இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு, அதை நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. மேம் சப்போஸ் இப்போ 2-3 கால் வந்ததுனால நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மேம் சப்போஸ் நான் இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷனை ஜாயின் பண்ணுறேன், ஏன்னா 2 மந்த்ஸ் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பல, ரொம்ப வந்து அந்த டைம் ரொம்ப வேஸ்ட்டாக தோணுது, அதுக்காக இன்டர் படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, பட் எனக்கு 99% நான் கிளியர் பண்ணிடுவேன், பட் நான் ஃபவுண்டேஷன் மறுபடியும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கலாமா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன், சப்போஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன்னா அந்த ஃபீஸை கேன் யூ கேரி ஃபார்வர்ட் டு இன்டர்மீடியட்னு கேட்குறீங்க. இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சதே இல்லை, பட் ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஜாயின் பண்ணாலும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்மீடியட்டுக்கு அந்த ஃபீஸை வந்து நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா. அதே மாதிரி சிஎம்ஏ வந்து கிளியர் பண்ணிடுவோம், இதில் வந்து சிஏ கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் செகண்ட் வந்து நீங்கள் நடக்கிற இன்டர்மீடியட் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி சொல்கிற அந்த 2 மாதம் வீட்டிலுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்டார்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிளியர் பண்ணலன்னா அந்த ஃபவுண்டேஷனுக்கு கூட நீங்கள் அந்த ஃபீஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெயினாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மேக்ஸிமம் 1 வீக் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது, ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணல, எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அவ்வளோதான். இந்த 1 வீக் ஒரு மேக்ஸிமம் 4-5 டேஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே திருப்பி நம்ம அடுத்தது என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ அதை பண்ணுறது மட்டும்தான் வந்து இந்த டைம் வந்து கரெக்டான சுச்சுவேஷன். ஸோ ஒரு அட்வைஸாக தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வேறு என்ன டவுட்ஸ் எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குப்பா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யார் இருந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா 60 அட்மிஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா ஹாஸ்டல் நீங்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு. Thank you, my dear students. Thank you.